வெல்கம் டு மாதி ஹோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வகையான மூலம்பழம் அதாவது மிலான் பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு இங்க வீடியோல பார்க்க போறோம். இங்க வந்து நான் நாட்டு மிலான் பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நல்ல பழமா இருக்கறத பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல இந்த ஜூஸ் செஞ்சாதான் நல்லா இருக்கும். கையில அமைக்கிறது பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் பிரஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா ஆரஞ்சிஷ் கலர்ல இருந்துச்சுன்னா அந்த ஜூஸும் நல்லா இருக்கும். கொஞ்சம் பச்சையா இருந்ததுதான் உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப இந்த மிளாம்பழத்தை நான் ரெண்டா கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொட்டைகள் இருக்கும். இந்த கொட்டைகளை வந்து இப்ப தனியா ஒரு கிணத்துல வந்து நான் எடுத்து வச்சுக்க போறேன். இந்த கொட்டைகளும் நம்ம வந்து எப்படி ரீயூஸ் பண்ணி சாப்பிடுறது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். கொட்டைகளை எடுத்த பிறகு குழம்பு கரண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கும், எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த குழம்பு கரண்டிய இந்த நல்ல பழுத்த மிளாம்பழத்துக்குள்ள இது மாதிரி விட்டு எடுத்தீங்கன்னா அந்த சதை மட்டும் நமக்கு தனியா கிடைக்கும். தோல் வந்து அப்படியே தனியா நின்றுடும். இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா சதை பகுதி வந்து எடுக்கலாம். இதே மாதிரிதான் மீதம் இருக்க பழத்துல வந்து நான் அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துக்க போறேன். ஒரு கப் அளவு மிளாம்பழம் சதை பகுதியை மிக்சி ஜார்ல சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, நீங்க வேணும்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன். அதனால இது அரைச்ச பிறகு இதுவே தண்ணியா நல்லா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஜூஸ் ஃபார்ம்ல வந்துருச்சு. இது வந்து முதல் வகையான மிளாம்பழம் ஜூஸ். வெயிலுக்கு வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா சூட்டை வந்து தண்ணிக்கும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். அடுத்ததா இந்த கொட்டைகளை வந்து நம்ம தண்ணியா எடுத்து வச்சுக்கோம். பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு மாதிரி கரைச்சு கரைச்சு விட்டீங்கன்னா அதுல ஒட்டிட்டு இருக்க அந்த நார் தன்மை எல்லாம் வந்துடும். அந்த கொட்டை பகுதி மட்டும் தண்ணியா இது மாதிரி பிரிஞ்சு வரும். இதே மாதிரி மூணு வாட்டி தண்ணியில வந்து அலசி அலசி எடுத்தீங்கன்னா வெறும் கொட்டைகள் மட்டும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இது மாதிரி ஒரு வடிகட்டியில போட்டு அந்த கொட்டைகளை வந்து வடிகட்டி எடுத்துக்க போறேன். விதைகளை இதை மாதிரி தட்டுல போட்டு வெயில ஒரு நாள் நல்லா காய வைக்கணும். இது மாதிரி காய வச்ச பிறகு இந்த விதைகள் வந்து தனியா இது மாதிரி நல்லா ட்ரையா மாறி இருக்கும். இது மாதிரி உதிரி உதிரியா இருக்கும். கையில எடுத்து பார்த்தாலும் இது மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு நல்லா இருக்கும். இந்த விதைகள் எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பூந்தி லட்டு செய்யறப்ப அதை யூஸ் பண்ணலாம். கேசரி செஞ்சாலும் அதை வந்து நீங்க வந்து இந்த விதைகளை போட்டு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த விதைகளை எடுத்து இது மாதிரி லைட்டா நசுக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளையா ஒரு சின்ன விதைகள் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த தோல் வந்து நமக்கு வேண்டாம். இது குட்டியா வருது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். இப்ப ரெண்டாவது வகையான மிளாம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கப் அளவு நான் மிளாம்பழம் சதப்பகுதியை இதில் எடுத்து வச்சிருக்கேன். இல்லை ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இது மாதிரி குழம்பு கரண்டி வச்சு இந்த மிளாம்பழம் சதையை இது மாதிரி நல்லா நசுக்கி விடணும். மிக்சி ஜாரில் அரைக்கக்கூடாது. இது மாதிரி நசுக்கி விட்டால் உங்களுக்கு இது மாதிரி கூழ் பதத்தில் வரும். அங்கங்கே அந்த சதப்பகுதிகள் வந்து உங்களுக்கு தென்படும். இது மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு இதை மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு இந்த மிளாம்பழம் ஜூஸை வந்து நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிட இதமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை லைக் பண்ணுங்க.